धर्मे च अर्थे च कामे च मोक्षे च भरतर्षभ यदि हास्ति तद अन्यत्र ये नेहास्ति न तत्क्वचित அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் புருஷார்த்தங்களாக கொண்டாடப்படுகின்றன. புருஷார்த்தம்னால் ஒரு ஜீவனாலே விரும்பப்படுவது. ஒருத்தருக்கு ஒன்னொன்றுல ஆசை இருக்கலாம். ஒருத்தருக்கு தர்மத்தில் ஆசை, ஒருத்தருக்கு காமம் சுகானுபவத்தில் இன்பமே துய்ப்பதில் ஆசை, செல்வத்தை ஈட்டுபவதில் மற்றொருத்தருக்கு ஆசை, மோட்சம் அடைவதில் பலருக்கு விருப்பம். இந்த நான்குமே நான்கு புருஷார்த்தங்கள். புருஷைகி அர்த்தத இது புருஷார்த்தான்னு சொல்லுவார்கள். ஜீவர்களாலே விரும்பப்படுகிறபடியால் அடைய ஆசைப்படுகிறபடியால் இவைகளெல்லாம் புருஷார்த்தங்கள். அது அனைத்துமே மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளன. அப்ப இதில் நாலுலையும் முதல் என்னவா இருக்கு? தர்மம். இறுதி என்னவாக உள்ளது? மோட்சம். அப்ப தர்மமும் மோட்சமும், தர்ம காரியத்தை செய்தலும் முக்தி அடைதலும் இந்த ரெண்டுமே வெகு நெருக்கத்தில். நெருக்கத்தில்னா இது முதல்து, அது நாலாவது. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் தான் தொடர்பே. தர்மத்தை செய்ய செய்ய பெருமான் விருப்பம் கொள்ளுகிறான். அவனுக்கு விருப்பம் வந்துடுத்துன்னா முக்தியை கொடுக்கிறான். அதனால அனைத்துக்கும் இந்த லோகத்துல நன்னா இருக்கிறதுக்கும் சரி, அந்த உலகத்தை பகவான் நமக்கு அருளுவதற்கும் சரி, இந்த ரெண்டுத்துக்குமே தர்ம காரியம் செய்வது மிக முக்கியமாகிறது. அதனாலதான் மகாபாரதத்திலே தர்மத்தை வலியுறுத்தி விதுரர் சொல்லிண்டு வரார். நம்ம கீழே கொஞ்ச நாள் யக்ஷன் கேள்வி கேட்க தர்மபுத்திரன் என்ன பதில் சொன்னார்னு பார்த்தோம். இப்ப சில நாட்களாக தர்மபுத்திரனை போன்ற ஒருத்தர், அதாவது தர்மமே வடிவெடுத்தவராய் யமனுடைய அருளாலேயே பிறந்தவரான விதுரர், அவர் திருத்தராஷ்டிரனுக்கு தர்மங்களை எடுத்துரைத்து வருகிறார். அதில் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெண்டு முக்கியமான விஷயம். நம்ம மனசு திருப்தியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், மனசு சாந்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதையும் அதை நல்ல நாள் அன்னைக்கு செய்யறதுனால என்ன லாபம். நல்ல நாள்னு சொல்றமே, பண்டிகைங்கிறது தான் நல்ல நாளா? தீபாவளி நல்ல நாள், திருக்கார்த்திகை நல்ல நாள், உத்தராயணம் பிறக்கிறது தை மாச பிறப்பு நல்ல நாள், தட்சிணாயனம் பிறக்கிறது ஆடிப்பட்டம் ஆடி மாசம் முக்கியமான நாள், 18ஆம் பெருக்குங்கிறது ரொம்ப நல்ல நாள். இத போல நல்ல நாட்கள்னு சொல்லுகிறோமே, அதெல்லாம் நல்ல நாளா? அன்னைக்கு மட்டும் ஏதாவது நன்மை சேர்ந்து போயிடுமா, மற்ற நாள் எல்லாம் அது இருக்காதா? இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான கேள்விகள். ஏன்னா இப்ப இளைய தலைமுறைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும்னா தீபாவளி பண்டிகை புதுசு கட்டிக்கோ, கார்த்தால எழுந்துரு, கங்கா ஸ்நானம் பண்ணணும், தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும், இதெல்லாம் சொன்னா என்ன இப்ப அன்னைக்கு மட்டும் நான் காலங்காத்தால் 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணணும்? எப்பவும் போல மெதுவாத்தான் எழுந்திருக்கிறேனே, நான் ராத்திரி வரைக்கும் ஏதாவது மேட்ச் பாத்திருக்கேன், கிரிக்கெட் பாத்திருக்கேன், ஃபுட்பால் பாத்திருக்கேன், ஏதோ தூங்கறதுக்கு விடாம 4 மணிக்கு எழுப்பிடுறியே, அன்னைக்கு போய் எல்லாரும் இவாளா நமஸ்காரம் பண்ணிட்டு வா, தாத்தா பாட்டியை சேவிச்சுட்டு வா, அத்தையை சேவிச்சுட்டு வா, மாமாவை சேவிச்சுட்டு வா, ஒன்னொன்னு சொன்னா என்ன இப்ப சிக்னிபிகன்ஸ்? இந்த நாள்ல தான் எல்லாம் வந்துடுதா? இப்போ திடீர்னு அந்த சதுர்தசி அன்னைக்கு என்ன வந்துடுது அப்படின்னு கேட்பார்களோ இல்லையோ. இப்ப வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நெருங்கி கொண்டிருக்கிறது. என்ன அந்த ஏகாதசிக்கு மட்டும் இந்த கூட்டம்? என் ஸ்ரீரங்கத்து கூட்டமா சாயணமா ஓரொரு கோவில்லையும் அத்தனை கூட்டம் ஏகாதசி அன்னைக்கு வரணுமா? என் மறுநாள் அந்த பெருமாள் என்ன பண்ணுவார்? அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு தான் அவருக்கு ஏதாவது சக்தி வந்துடுமா? மற்ற நாள்லாம் அவருக்கு சக்தியே கிடையாதா? யாது ஏற்றம்? இந்த கேள்வி எல்லாரும் கேட்பாளோ இல்லையோ. அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்கார். தானம் ஹோமம் தெய்வதம் மங்களானி பிராயஷ்சித்தானு விவிதான் லோகவாதானு ஏதானி யஹா குருதே நைத்யகானி தஸ்யோத்தானம் தேவதா ராதயந்தி. அவனுடைய பெருமையை அவனுடைய வளர்ச்சியை தேவதைகளே செய்கிறார்கள். இப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரு மனுஷனை பத்தி சொல்ல போறார். அந்த மனுஷன் இந்தபடி இருக்கிற மனுஷன், அவனுடைய வளர்ச்சியை அவனுக்கு பெருமை சேர்ப்பதை தேவதைகளே விருப்பத்தோட பண்ணிடுவாளாம். அப்படி அவர் என்னதான் பண்றாருன்னா நித்தியப்படியே இதெல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணிடுவார். அப்படியே இல்லைனாலும் துவக்கத்தில் நல்ல நாள் பார்த்த அனுஷ்டானங்களையா தொடங்கி அப்புறம் நித்தியப்படியே பண்ண ஆரம்பிச்சிருவார். நம்ம தினமுமே நல்லவர்களாத்தான் இருக்கணும். அதுக்குன்னு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் நல்லவனா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. நாம ஏதோ விரதம் இருக்கோம் 48 நாள், அன்னைக்கு மட்டும் எதுவும் சாப்பிடக்கூடாது, அப்ப மட்டும் பொய் சொல்லக்கூடாது, அப்ப மட்டும் ஏமாத்தக்கூடாது அப்படின்லாம் தர்மசாஸ்திரத்துல வழக்கமே கிடையாது. ஏமாற்றக்கூடாதுன்னா என்னைக்குமே நாம் ஏதோ வைதிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் அப்படின்னு பேர் வச்சுன்னுட்டு வருஷத்துல 350 நாள் தப்பு பண்ணுவா, 15 நாள் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஒழுங்கா இருந்துருவாளன்னா அதுவா வேதம் ஒத்துக்கும்? 365 நாளும் ஒழுங்கானவர்களாகத்தான் இருக்க வேண்டும். என்னைக்குமே ஜபம் பண்ண வேண்டும். நான் தான் ஒழுங்கானவனா இருக்கணும். சாமி எனக்காக நீர் நல்ல காரியத்தை பண்ணிடும், அந்த புண்ணியத்தை நான் வாங்கிக்கிறேன், அது என்னமா பண்ண முடியும்? நல்லவனா நான் தான் இருக்க வேண்டும். யாரோ இவர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் இருக்கார், எனக்காக அவர் ஹோமம் பண்றேன்னு சொல்லி அந்த ஹோமம் எனக்காக பண்ணப்படுறதுங்கிறதோ, அல்லது அச்சு போட்டு எல்லாம் கொடுத்துடுறாரு பாருங்க, நாங்க சுதர்சன யந்திரம் வச்சுக்கோ, சுதர்சனர் படம் போட்டுக்கிற காயின்கள்லாம் வச்சுங்கோ, மகாலட்சுமி படம் போட்ட காயின் வச்சுங்கோ, இதை நான் லட்சந்தரம் மந்திரத்துல வச்சு உங்களுக்காக கொடுத்துருக்கேன், நீங்க வச்சுக்கோங்கன்னா எல்லாம் எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்க போறது? மந்திரம் பகவானுடையது, அவனை நான் சிந்தையில கொள்ள வேண்டும், நாம் பண்ணாதான் அது எனக்கு நல்லதா இருக்க போறதே தவிர, மேலும் அதை கூட புறத்தியாரோட விட்டுட்டு பக்தி பண்றத கூட இன்னொருத்தரோட விட்டுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்? இப்போ நான் என்ன அவ்வளவு பிஸியா? அதனால நாம பண்ணத்திலே தான் இருக்க வேண்டும். இப்ப சொல்ல போறார், இது நித்தியமே நாம் நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும், அது வரிசையில வந்துடணும். ஆனா தொடக்கத்திலே இதை போல இருந்துட முடியுமா? துவக்கத்திலே நல்ல நாள் பார்த்து நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம், தன்னிடையே அது தினப்படி வந்துடும். சாதித்தார் தானம் ஹோமம் தெய்வதம் மங்களானி. தானம் தினப்படியே தானம் கொடுக்க வேண்டும், ஹோமம் தினப்படியே ஹோமம் செய்ய வேண்டும், தெய்வதம் தேவதைகளுக்கு பூஜை தினப்படியே செய்ய வேண்டும், மங்களானி மங்களமான காரியங்களை தினமும் செய்ய வேண்டும், பிராயஷ்சித்தானு விவிதான் லோகவாதானு விவித பிராயஷ்சித்தங்கள். நாம பண்ற தப்புக்கெல்லாம் என்னென்ன பிராயஷ்சித்தமோ வெவ்வேற வகைப்பட்டிருந்தாலும் அவற்றை விடாமல் செய்ய வேண்டும். விவிதான் லோகவாதானு என்னென்ன உலகத்துல தர்மங்கள் உண்டோ தேடி பிடிச்சு நம்மால் ஆந்தனையும் அத்தை செய்ய வேண்டும். ஏதானி யகா குருதே, இதித்தனி யாருத்தன் செய்கிறானோ, நைத்திய காணி தினப்படியே எவனுருத்தன் செய்கிறானோ, தஸ்ய உத்தானம் அவனுடைய வளர்ச்சி அவனுடைய மேன்மையை தேவதா ராதயந்தி தேவதைகளே பார்த்து செஞ்சுடுவார்கள். இதுல எதது முடியும் நம்மாலேன்னு பார்ப்போம். தானம் ஈதல் இசைப்பட வாழ்தல், தினப்படியே தானம் புரிய வேண்டும். அது எப்படி சுவாமி? யார போய் நாங்க தேடுவோம்? தினமுமே தானம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? மேலும் கார்த்தால 7 மணிக்கு ஆபீஸ் கிளம்பி போறோம், ராத்திரி 8 மணிக்கு திரும்பி வரும், அதுக்கப்புறம் எங்க போய் நாங்க தானம் கொடுக்க முடியும்? ஆளை தேட முடியுமா? வாஸ்தவமான பேச்சு தான். ஆனா என்னன்னைக்கு கொடுக்க முடியறதோ அன்னன்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாமோ இல்லையோ? தானம் கொடுக்கறதுக்கு நல்ல காலம், தானம் கொடுக்கறதுக்கு நல்ல தேசம், தானம் கொடுக்கறதுக்கு சரியான ஆள், இந்த மூணுமே முக்கியம். கண்ணன் கீதையில சொல்லச்சே, தேசே காலேச்ச பாத்திரேச்ச தானம் சாத்விகம் ஸ்மிருதம். இந்த தானம் தான் சாத்விகமான தானம், நல்ல காலத்தில் கொடுக்கப்பட வேண்டும், அதுக்கு தான் இந்த காலம் முக்கியமாயிடுறது. நல்ல இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும், அதுக்கு தான் தேசம் முக்கியமானது. இப்ப கயைக்கு போறோம், அங்க சிராத்தம் பண்ணா ஏற்றம், பதரிக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ணா ஏற்றம், அதே போல திருப்புல்லாணி கரையில போய் சேத்து ஸ்நானம் பண்றோம், அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு. அப்ப அது புண்ணிய நதியாருது. இப்ப ஐப்பசி மாசம் ஸ்ரீரங்கத்துல போய் காவேரியில தீர்த்தம் ஆடினோம்னா துலா காவேரி ஸ்நானம்ங்கிறது அவ்வளவு புகழ் பெற்றது. இந்த லோகத்தில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் அந்த ஒரு மாசமும் காவேரியோட கலந்துடுறது. நம்முடைய அனைத்து பாபங்களையும் காவேரியில தீர்த்தமாடி தொலைச்சுடலாம். சுவாமி, திடீர்னு துலா மாசத்துல என்ன வந்துடும்னால், பெருமாள் காவேரிக்கு அப்படி அருளை கொடுத்திருக்கார். நம்ம மேளான்னு கும்பமேளான்னு போறோம் இல்லையோ? 12 வருஷத்துக்கு ஒரு தரம் கும்பமேளா, அர்த்த கும்பமேளா 6 வருஷத்துக்கு ஒரு தரம் கும்பமேளா, 60 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் வந்து குவியரா ஒரு இடத்துலயும். வடக்க நீங்க போனா கும்பமேளாக்கு இத்தனை கூட்டம் வந்துடுதுன்னா அன்னைக்கு தேவதைகள் புண்ணிய தீர்த்தங்கள் அனைவரும் அந்த நதிக்கு வரார்கள்ங்கிறது இத்திகாச புராணங்களில் ஸ்பட்டமா இருக்கு. அதனால நாம போய் அந்த புண்ணிய நதியில தீர்த்தம் ஆடணும்னால் நல்லது கிடைக்க போறது. அதே போல பெருமானிடத்துல ஒத்தொத்தர் வேண்டி வேண்டி ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நரகாசுரன் வேண்டியபடியாலே நரக சதுர்தசி, அதுதான் அன்னைக்கு ராத்திரியே தீபாவளின்னு கொண்டாடுறோம். அதே போல பொங்கல் பண்டிகை, மகர சம்கிரமணம், மகர ராசிக்குள்ளே சூரியன் அன்றுதான் நுழைகிறார். ரொம்ப வசந்த தமிழர் திருநாள் தைத்திருநாள், அன்னைக்கு ஏற்றம். அதே போல ஆடி மாசம் வித விதைப்போம் பட்டம் அறுக்கணும். அந்த ஆடியில 18ஆம் பெருக்குன்னா நம்பெருமாள் நேர காவிரி தாயாருக்கு போய் எல்லா மரியாதைகளும் செய்கிறார். அப்ப அது நமக்கு முக்கியமான பண்டிகை. இத போல ஒன்னொன்னு ஒரு இப்ப கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி, இந்த நல்ல நாட்கள்லையாவது நாம தானத்தை செய்து ஹோமம் செய்து தேவதைகளை பூசித்தோம் என்றால் அப்ப திருப்தி அடைந்த தேவதைகள் நம்மள ரொம்ப நன்னா வச்சுக்கிறா. அதத்தான் இங்க சொல்றார். அதனால நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்ன? ஆம், இந்த நாளுக்கே சிக்னிபிகன்ஸ் உண்டு, இது மற்ற நாட்களை போல அல்ல. பண்டிகை நாட்கள் முக்கியமான நாள், அன்னைக்காவது நம்ம நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். அதுக்குன்னு இப்ப ரிஷிகளிடத்திலோ ನನ್ನ ರಿಯಲೈಸ್ಡ್ ಸೋಲ್ಸ್ ಇರ್ಕಾಳೋ ಇಲ್ಲೋ ಅವಳಿಡத்துல போய் பண்டிகை நாள்ல நல்லது பண்ணுவீளானா கண்டுக்க கூட மாட்டாவர்கள்லாம். ஏன்னா நாங்க 365 நாளே அப்படிதான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணு இப்ப தீபாவளி முக்கியம் இல்ல, எங்களுக்கு ஒண்ணு இப்ப பொங்கல் பண்டிகை முக்கியம் இல்லன்னு அவா சொல்லுவா. நாம இன்னும் அந்த நிலைக்கு ஒசரலையோ இல்லையோ. அதனால அந்தந்த நாளிலாவது பண்ண தெரிஞ்சுக்கணும். ஆக ஹோமம் செய்தலோ தெய்வத்தம் தேவதைக்கு பூஜை செய்தலோ அது தினமுமே பண்ணணும். அதுக்குன்னு பண்டிகை நாள்ல மட்டும் பெருமாளுக்கு ஆராதனம் பூஜை மற்ற நாள்லாம் அவரை திரும்பியே பாக்குறது இல்லேன்னு இருந்துடக்கூடாது. அப்ப தினமுமே பூஜித்தல், மங்களானி மங்கள காரியங்களை செய்தல், விளக்கெரித்தல் மங்கள காரியம், நன்கு மெழுகி பெருக்கி மெழுகி கோலமிட்டு எங்க மஞ்சள் பூச வேண்டுமோ பூசி, எங்க சாணகத்தை இட்டு நிரப்ப வேணுமோ, எந்த இடத்துல சுத்தம் வேணுமோ பண்ணி வச்சிருந்தார். இதெல்லாமே மங்களமான காரியம் இல்லையோ. முதல்ல அந்த வீட்டு அரசி இல்லத்தரசி யாரோ நன்கு நீராடி நல்ல ஆடை புனைந்து, 10,000 ரூபாய் புடவையா இருக்கணுங்கிற தேவையே அல்ல, தூய்மையாக இருக்கக்கூடிய ஆடை, உள்ளமும் தூய்மையா இருக்கணும் உடலும் தூய்மையா இருக்கணும், நன்ன நெற்றியில் தொலங்கக்கூடிய திலகத்தை இழிச்சிக்கொண்டு பெருமான விழுந்து வணங்கி பாசரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி, நன்னா கரண்டி எடுத்து பானை எடுத்து சமைத்து அதை பெருமானுக்கு உணவாக படைத்து, பகவன்னு நீயே குடும்பத்தை ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்தித்துண்டு ஒரு பெண்ணு நடந்துக்கிறாள்னு வச்சுங்கோ, அதுக்கு தராத பலனா பகவான் இன்னொன்னு கொடுத்துட போறார். அந்த பெண்ணு நடத்திலே அந்த குடும்பத்தினுடைய மொத்தம், அவள் தான் அந்த கப்பலையே நடத்தி செல்லக்கூடியவள். அப்ப அவளுக்கு எவ்வளவு தூரம் இந்த வேதத்துல ஸ்ரத்தை இருக்க வேணும், எத்தனை தூரம் இதிகாசங்களையும் புராணங்களையும் ஸ்ரத்தை இருக்கணும். மங்கள காரியங்களுக்காகவே இருப்பவள் பெண், அவளே மங்களகரமானவள். அந்த வீட்டை மங்களகரமா ஆக்கிறதே அவள் தான். மங்களானி பிராயசித்தான் விவிதான் லோகவாதான். நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோமா, அந்த தப்புக்கு கண்டிப்பா பிராயசித்தத்தை தேடி பண்ணிடணும். ஆமாம் பண்ணிட்டோம், இனிமே அந்த தப்புக்கு நம்மால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாது, ஒதுங்கிடக்கூடாது. நன்கு பிராயசித்தங்களை செய்ய வேண்டும். ஆனா பிராயசித்த பண்ணிட்டோமேங்கிறதுக்காக திரும்ப அந்த தப்பை பண்ணிடக்கூடாது, அதோட விட்டுடணும். கடைசியா உலக தர்மத்தை விடாமல் அனுஷ்டிக்க வேண்டும். இப்படி யார் பண்ணிட்டு இருந்தாலும் அவனுடைய மனசு திருப்தியா இருக்கும், அவனுடைய மனசுல சாந்தி எப்போதுமே திகழும், அவனுக்கு குழப்பம் வரவே வராது, மயக்கம் வரவே வராது. எவ்வளவு தெளிவா அர்த்தங்களை சொல்லியிருக்கார். கண்டிப்பா இப்போ வைகுண்ட ஏகாதசி வரப்போறது, இதுல இருந்து நிச்சயமா அதை நாம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் இல்லையோ, அவசியம் செய்வோம். நாம் நாளை என்ன பார்க்க போகிறோம், விதுரர் திருஷ்டாஷ்டனுக்கு என்ன சொல்ல போகிறார், துன்பம் அடைய வேண்டாம் இருக்கிறவா என்ன பண்ணணும், இனிமே 2-3 நாளைக்கு அதை தான் பாப்போம். நமக்கு துன்பம் இருக்கக்கூடாது, துன்பங்கள்லாம் ஓடி போயிடணும், இன்பமெல்லாம் நடக்கணும். ரொம்ப சுலபமான சில டிப்ஸ் துன்பமடையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல போறார், பொறுத்திருந்து பார்ப்போம்.